டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தளபதி விஜய் அவர்களோட 65வது படத்தை பற்றின அப்டேட் மற்றும் கேஜிஎஃப் சாப்டர் 2 பற்றின அப்டேட் தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தளபதி அவர்கள் 64வது படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான் இயக்கியிருக்கிறாரு. இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, தளபதி விஜய் அவர்கள், விஜய் சேதுபதி அவர்கள், மாளவிகா மோகன், ஆண்ட்ரியா, கௌரி கிருஷ்ணன், சாந்தனு, அர்ஜுன் தாஸ், நாசர், ராஜேஷ், ரமேஷ் திலக், நாகேந்திர பிரசாத் மற்றும் பலர்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட படப்பிடிப்பு இன்னும் ஒரு மாதத்தில் முடிய போகுது. இப்போ இந்த டைமில் தளபதியோட 65வது படத்தின அப்டேட் வந்து வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தளபதி அவர்களோட 65வது படத்தில் வெற்றிமாறன் அவர்கள் தான் இயக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு அன்அஃபீஷியல் நியூஸ் வந்து சமூக வலைதளங்களில் பரவிக்கிட்டு இருக்குது. அவங்க ஃபேன்ஸ் வந்து இதை ட்விட்டரில் ட்விட் பண்ணி ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து இன்னும் இதை பற்றின ஒரு அஃபீஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வந்து விஜய் சைடு அவர்களும் இல்லை வெற்றிமாறன் அவர்களோட சைடில் இருக்கட்டும், எதுவுமே இன்னும் யாரும் கொடுக்கவே இல்லை. பட் இருந்தாலும் ஃபேன்ஸ் வந்து அவங்களுக்குள்ளே வந்து பேசிட்டு இருக்கிறாங்க, வெற்றிமாறன் அவர்கள் தான் வந்து தளபதி 65வது படத்தை வந்து இயக்க போறாரு அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள பேச்சு போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து விஜய் ஃபேன்ஸ் வந்து அவங்களுக்குள்ளே வந்து ஓட் போலிங் நடத்தியிருக்கிறாங்க. விஜய் அவர்களோட அடுத்த படத்தை யார் வந்து யார் இயக்குனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு வெற்றிமாறன் அவர்கள் அப்படின்ட்டு 78% பேர் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வெற்றிமாறன் அவர்களை பற்றின ஒரு பேச்சு வந்து ஒரு 10 டேஸ் முன்னாடி நமக்கு வந்தது தான். அது என்ன அப்படின்னா, வெற்றிமாறன் அவர்கள் சூர்யாவோட 39வது படத்தை அவர் தான் இயக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்தது. அதுவும் அன்அஃபீஷியலாக தான் வந்தது. இன்ன வரைக்கும் அதுவும் அஃபீஷியலாக கன்ஃபார்ம் ஆகவே இல்லை. சூர்யா ஆகட்டும் இல்லை வெற்றிமாறன் அவர்களாகட்டும் இதை பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கவே இல்லை நமக்கு. அப்போ அந்த டைம்லையுமே சூர்யா ஃபேன்ஸ் வந்து அவர் தான் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. இதுக்கு தமிழ்நாடு அசோசியேஷன்லேருந்து மூவி அசோசியேஷன்லேருந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சூர்யா அவர்களோட படத்தை வெற்றிமாறன் அவர்கள் இயக்க போகிறாரு. பட் ஆனால் 38-39 என்னன்னு தெரியல. ஏன்னா வெற்றிமாறன் அவர்கள் சூரிக்கோட ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்டில் சைன் பண்ணியிருக்கிறாரு. அதை முடிச்சுட்டு மேபி சூர்யாவோட 39 படத்தை வந்து டைரக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இவங்க சைட்லேருந்து எந்த ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் இன்ன வரைக்கும் வரவே இல்லை. இப்போ இந்த டைமில் தளபதி அவர்களோட 65வது படத்தை வெற்றிமாறன் வந்து இயக்க போகிறாரு அப்படிங்கிற இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்திருக்குது. ஸோ இப்போ வந்து இது இன்னமும் இதை பற்றின ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. பட் ஆனால் ஃபேன்ஸ்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, கூடிய சீக்கிரத்தில் இதை பற்றின அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நாங்களும் எதிர்பார்க்குறோம். ஃபேன்ஸ் அவர்கள் எதிர்பார்த்த மாதிரியே வெற்றிமாறன் அவர்கள் வந்து தளபதி அவர்களோட 65வது படத்தை வந்து டைரக்ட் பண்ணால் ரொம்பவே சந்தோஷம்தான். அடுத்த நம்ம பார்க்க போகிற படம் கேஜிஎஃப் சாப்டர் 2. இந்த படத்தோட சாப்டர் 1 2018 தமிழில் ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படத்தில் கன்னட நடிகர் யாஸ் அவர்கள் நடிச்சிருந்தார். பிரசாந்த் நீல் அவர்கள் தான் இந்த படத்தோட டைரக்டர். இந்த படத்தை தமிழில் ரிலீஸ் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா, விஷால் ஃபிலிம் ஃபேக்டரி அவங்க தான். இந்த படம் ரிலீஸ் ஆன ஒரு 2-3 நாளைக்கு பெருசாக மக்கள்கிட்ட ரீச் ஆகலை அப்படின்னாலும், ஒரு 10 டேஸ்க்குள்ளே மக்கள்கிட்ட நல்லா ரீச் கிடச்சிது, நல்லா பேசவும் பட்டுச்சு. கதையும் அந்தளவுக்கு மக்களுக்கு ரொம்பவே சூப்பராக பிடிச்சி போயிருந்தது. தமிழில் நல்ல ஒரு பிளாக் பஸ்ட் இட்டு கொடுத்த படம்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் யாஸ் அவர்களுக்கு நல்ல ஒரு ஃபேன் பேஸை க்ரியேட் பண்ணி கொடுத்த படமும் கூட, இவருக்கு இந்த படம் மூலமா நல்ல ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சதுன்னு கூட சொல்லலாம். இந்த படம் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா பாகுபலி மாதிரி தாங்க. பாகுபலி மொதல் பாகம் வந்த டைமில் மக்களுக்கு பெருசாக தெரியல. ஒரு 1 வீக் அப்புறம் மக்கள்கிட்ட வந்து பாகுபலி நல்லாவே ரீச் ஆச்சு, மக்கள்கிட்ட நல்லா பேசவும் பட்டுச்சு, நல்ல ஒரு ஹிட்டும் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட எண்டு வந்து கட்டப்பா ஏன் பாகுபலி கொன்னார் அப்படின்னு முடிச்சிருந்தாங்க. அதுக்கான விளக்கம் 2வது பாகத்தை பார்த்தா தான் தெரியும் அப்படின்ட்டு ராஜமொழி அவர்கள் சொல்லியிருந்தார். ஸோ அது வரைக்குமே 2வது பாகம் வர வரைக்குமே கட்டப்பா ஏன் பாகுபலியை கொன்னார் அப்படிங்கிற கேள்வியே போய்கிட்டு இருந்தது. ஸோ 2வது பாகம் வந்தது, மக்களும் பார்த்தாங்க. அவங்க எதிர்பார்த்ததை விட ரொம்பவே சூப்பராக பாகுபலி கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் இப்போ கேஜிஎஃப் சாப்டர் 2 வந்து பாகுபலி 2வோட எதிர்பார்ப்பை விட ரொம்பவே அதிகமாக இருந்ததுன்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்க இந்த டைமில் கேஜிஎஃப் சாப்டர் 2 பற்றின அப்டேட் நமக்கு கிடச்சிருக்குது. அது என்ன அப்படின்னா, கேஜிஎஃப் சாப்டர் 2வோட ஃபஸ்ட் லுக்கு December 21 ஈவினிங் 5:45 ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு கேஜிஎஃப் டீம் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 2வது பாட்டில் வந்து கதை எப்படி இருக்கும், எந்த மாதிரி கொண்டு போயிருப்பாங்க அப்படிங்கிற உங்களே மாதிரி நாங்களும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ ஓகே, கதை என்னவாக இருக்குங்கிறத நாங்களும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே யுவஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற அப்டேட் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காமல் நம்ம ப்ளூ ரீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.